ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழி மெழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி, உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த தொடர் போதனையிலே நாம் ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். கர்த்தர் தனக்கென்று வேறு விரித்து ஆண்டவர் அவனை அழைத்தார், ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தேசத்திற்கு தகப்பனாக. நன்றாக நீங்க வேதத்தை வாசித்திருந்தீர்கள் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கை, கர்த்தர் ஆதாமை படைத்தார். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை 2000 வருடங்கள், ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 2000 வருடங்கள். கர்த்தர் பூமியிலே ஜனங்களை படைத்து அவர்கள் ஆதியிலே அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க பாவத்தில் விழுந்தாங்க. இப்படியாக சென்ற பொழுது கர்த்தர் தனக்கென்று ஒரு ஜனத்தை உண்டாக்கும்படியாகத்தான் கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாமை வேறு பிரித்தார், ஆபிரகாமை அழைத்தார். உன்னத தேவன் உன்னத அழைப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவனை தன்னுடைய இஸ்ரவேலுக்கு தகப்பனாக ஆதி பிதாவாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். அப்படி அவனை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த உன்னத அழைப்பு அவருக்கு எங்கே வந்தது? கல்தேயர் பட்டணத்திலே ஊர் என்ற இடத்தில் இருக்கிற அவனை கர்த்தர் அழைத்த பொழுது அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு வந்தான், புறப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப மேல்படிக்கு முதல் படி என்ன? கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்தால் அப்படியே ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு எந்த கேள்வியும் கேட்காதபடி கர்த்தர் எதை சொன்னாலும் அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக கர்த்தர் சொல்லுவார் என்று அப்படியாக கீழ்ப்படிந்து நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்முடைய ஆசையின்படி நாம் தேர்ந்தெடுக்காதபடி கர்த்தருடைய திட்டத்திற்கு முழுவதுமாய் நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தருடைய அழைப்புக்கு நம்மை முழுவதுமாக நம்ம செவிசாய்த்து கீழ்ப்படுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனாலே ஆபிரகாம் என்னசிதான் உன்னதருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த ஊர் என்ற ஊரை விட்டு பாருங்க, அது பார்த்தீங்கன்னாக்கா மாயைகள் உலக காரியங்கள் எல்லாம் பாபிலோனிய தொங்கு தோட்டம் பாபிலோனிய நாகரிக பக்கத்தில் இருந்ததுனாலே அதை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வருவதற்கு இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் என்னோட ஊரில் தான், ஊரில் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஏன்னா வந்து சொல்லுவாங்க, என் ஊரை நினைச்சா அது சொர்க்கமாக இருக்கிறது, அதனால் ஊரை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படியாக இல்லை, கர்த்தர் அழைத்த பொழுது அந்த சொர்க்கபுரியை விட்டு அவன் வெளியே வருவதற்கு தீர்மானித்தான், ஊரை விட்டு வெளியே வருவதற்கு தீர்மானித்தான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஆபிரகாம் என்ன செய்தான்? அவருடைய முற்பிதாக்கள் யோசுவா 24:3 பார்க்கின்ற பொழுது அவருடைய முற்பிதாக்கள் எல்லாம் வேற தேவர்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்லையோ மண்ணையோ அவர்கள் வணங்கின அந்த ஊமை விக்கிரகங்களை விட்டு அவன் வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய முற்பிதாக்கள் பூசாரி குடும்பமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து விக்கிர ஆராதனை, மந்திரம், பில்லி சுனியங்கள், குடும்பங்களிலே மரண இழப்புகள் இப்படியாக நடந்து கொண்டிருந்த அந்த குடும்ப பின்னணியில் இருந்து நான் முதன் முதலாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு கர்த்தரை ஜீவனுள்ள தேவனாய் அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டதினாலே கர்த்தர் இன்றைக்கு 35 வருடங்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது தேவன் எங்களை அபரிதமாய் எல்லா விபத்துக்களுக்கும் பாதுகாத்து கர்த்தர் எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திலே 7 பேருக்கு மேலாக போதகர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்யும்படியாக என்னுடைய குடும்பத்தில் கூட, ஏன்னா நானும் பாஸ்டர் டாக்டர் சீலாவும் கிறிஸ்டி என்னுடைய 2 மகன்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபையை பாராட்டி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக எங்கள் தேசத்திலே இந்த ஆண் பிள்ளைகள் 2 வருடம் ஆர்மி சர்வீஸ் செல்லணும். அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா முதலிலே நாங்கள் நானும் பாஸ்டர் சீலா மற்றும் பாஸ்டர் சீலா கிறிஸ்டி எல்லாம் பாஸ்டர் ஆர்டினேஷன் செய்யப்பட்டு விட்டோம். அதனாலே மற்ற 2 பிள்ளைகளும் அவங்க ஆர்மிக்கு சென்றதுனாலே அந்த அரசாங்கத்துக்கு சேவை செய்து அந்த காரியத்தை முடித்து இருக்கிறார்கள். நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தது காரணம் கர்த்தரங்களை வேறு பிரித்தார். ஏன்னா வேறு பிரித்து ஜீவனுள்ள தேவனை, உண்மையான தேவனை, ஆவியுள்ள தேவனை ஆராதிக்கும்படி எங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அதனாலே 3 காரியங்களை குறித்து கடந்த நாளில் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு 4வதாக பார்க்கக்கூடிய காரியம், ஆபிரகாம் உற்றார் உறவினரை விட்டு பிரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு
பத்தாவது அதிகாரம் வசனம் 37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி என மத்திய 10வது அதிகாரம் 37 இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இங்கே அவனுடைய பாருங்க, ஒரு வாலிப பையன் நம்ம தேசத்தில் இன்றைக்கிறே நம்ம நான் வாலிபனாக இருந்தபோது எனக்கு வாலிப நண்பர்கள், ஹாஸ்டலில் படித்தேன், வாலிப நண்பர்கள், வேலை இடத்துல வாலிப நண்பர்கள். ஆனால் கர்த்தர் வேறு பிரித்து என்னையும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களையும் என்னை சிங்கப்பூர் தேசத்துக்கு கர்த்தர் வேறு பிரித்து அழைத்து கொண்டு வந்த பொழுது என்னுடைய வாலிய நண்பர்கள், உடன் இருந்த நண்பர்கள், சிநேகிதர்கள், எல்லாரும் உறவினர்கள் எல்லாரும் விட்டு நாங்கள் தேவன் காண்பித்த இந்த சிங்கப்பூர் தேசத்துக்கு நாங்கள் வந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தருங்களை இங்கே அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது வாக்கு தத்தம் கொடுத்தார், நான் அழைத்து செல்கிற தேசத்தில் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். எங்களுடைய பாஸ்டர் ஹாரிஸ் அவர்கள் மூலமாக, லிவிங் வேர்ட் சர்ச் பாஸ்டர் ஹாரிஸ் மூலமாக ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஹல்லேலூயா. நிறைவேறி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். புரியுங்களா? ஏன் கர்த்தர் இதை சொன்னார்? அவங்க மேலே அன்பு வைக்கக்கூடாது என்று சொன்னாரா? இல்லை. என்னிடத்தில் அன்பு சரியாக இருந்தால் உன்னோட தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு, மகனுடைய அன்பு, மகளையுடைய அன்பு, எல்லாமே மருமகளுடைய அன்பு, ஏன்னா எல்லாமே தாத்தாவுடைய அன்பு சரியாக இருக்கும். தேவனிடத்தில் அன்பு வைக்கின்ற பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, அதனால தான் உங்கள் இருதயத்தில் மையத்தில் ஒரு பகுதி ஒரு புள்ளியை வச்சு அதில் ஒன்றை தான் வைக்க முடியும். அந்த ஒன்றுக்கு இன்னைக்கு அநேக காரியங்கள் போரிடுகிறது. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், பணம், விபச்சாரம், போதை மறுக்க எல்லாம் அதுதான். அது இல்லாட்டி என்ன முடியாது. ஒரு சிலர் காலையிலேருந்து என்ன சொல்லுவாங்க, கோப்பி குடிக்காட்டி பல் வளர்க்கலாம் பரவாயில்ல, கோப்பி குடிக்காட்டி ஒன்றும் நடக்காது வேலைன்ட்டு. அநேகர் தம் அடித்தா தான் காரியம் நடக்கும். பாருங்கள், ஒரு உயிரற்ற ஒரு காரியம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது. நாம் என்ன செய்யணும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தம்மையோ ஒரு கோப்பியோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு நம்ம அடிமை ஆகிவிடக்கூடாது. அதுதான் நம்ம இயக்குவதற்கு நாம் அனுமதி கொடுத்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சார்ல்ஸ் தாமஸ் ஸ்டட் என்று சொல்லக்கூடிய என்ன பிரிட்டிஷ் மிஷனரி, அவர் என்ன செய்தார், நல்ல கிரிக்கெட் வீரர் தான். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து அவர் மிஷனரியாக இந்திய தேசத்துக்கு வந்தார், சைனா தேசத்துக்கு வந்தார், ஆப்பிரிக்க தேசங்களிலே கடைசி 80-82 வரை கர்த்தருக்காக பெரிய ஊழியங்களை ஆப்பிரிக்க கண்டத்தை காட்டுவாசிகளை கர்த்தரண்டை திருப்பினார். அப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்த பொழுது சைனா தேசத்திலே அவர் மிஷனரியாக பணிபுரிந்த பொழுது அங்கே ஒரு வாலிப பெண் மிஷனரியாக வந்தால், அவளும் மிஷனரியாக பணிபுரிந்து அங்கே வேலை செய்த பொழுது இரண்டு பேரும் சந்தித்தார்கள். அவர் அமெரிக்கா அதாவது யூகே லண்டன் பட்டத்தை சேர்ந்தவள் தான். அப்படியாக மீட் பண்ண பொழுது இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார்கள். 1888 வருடத்திலே பிரிசில்லா என்ற ஸ்டட்டாக அவரை மீட் பண்ணினார், அவருடைய மனைவி பெயர். அவர் சந்தித்து திருமணம் ஆவதற்கு முன்பாக அவர் சொன்னார், நம்ம திருமணம் ஆக செய்ய போகிறோம், ஆனால் திருமணத்திற்கு அப்புறமாக நீ வந்து கர்த்தரை காட்டிலும் என்னை நீ அதிகமாக நேசிக்கக்கூடாது. உன்னுடைய நேசம் கர்த்தர் தான் முதன்மையாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நீ அன்பு அதிக முதன்மையான அன்பு வைக்கின்ற பொழுது உன்னுடைய அன்பு சரியாக அது பதவியாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக நிரந்தரமானதாக இருக்கும், அது முறிந்து போகாது. அதனால் எப்பொழுது உன்னுடைய நேசம் கர்த்தராக இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதே போல் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த சிடி ஸ்டட் அவர் ஆப்பிரிக்க காடுகளிலே மிஷினரியாக பணிபுரிந்தார். மனைவியோடு கூட அவர் 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தது. கத்திர ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்தாங்க. அவர் 82 ஆப்பிரிக்கா காடுகளிலே மிஷினரி ஊழியத்தை செய்து கடைசியாக மனைவி அங்கே போய் அவர் மீட் பண்ணாங்க. அவர்கள் லண்டன் தான் இருந்தாலும் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்பான்சர் தன்னுடைய கணவருக்கு அனுப்பி கொண்டே இருப்பாங்க. அதன் மூலம் ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக 2 சந்தித்த பொழுது அவர் சொன்னார், சிடி ஸ்டட், கர்த்தரை ஒரு நோக்கத்துக்காக இணைத்தார், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றினோம். காரணம், நம்முடைய அன்பு முதன்மையான அன்பு கர்த்தராக இருந்தார். அதனாலே இந்த 82 வரையும் நம்முடைய அன்பு மாறாததாக உறுதியானதாக இருந்தது என்று சொன்னாராம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முதன்மை காரியம் எதில் வைத்திருக்கிறோம்?
உற்றார் மேலையா, உறவினர் மேலையா, நண்பர் மேலையா, கேர்ள் ஃப்ரெண்ட் மேலையா, பாய் ஃப்ரெண்டு மேலையா, எல்லாமே என்ன ஆயிரும், மறைந்து போயிடும். மாயை, எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் மாயை. இன்றைக்கு அநேகர் தெரியாதபடி வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு நான் கேள்விப்படுகிறதெல்லாம், இந்த சிங்கப்பூர் தேசம், மலேசிய தேசம் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் சென்னை மற்ற எல்லா இடங்களிலும் வாலிப பிள்ளைகள் அவர் படிக்கின்ற பொழுதே வழி தவறி போய் விடுகிறார்கள். இந்த கள்ள காதலனோடு கூட என்னை உறவு வைத்து விட்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். கண்ணீர் கபலிலே தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை தவிர எந்த உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் ஏன் சொல்கிறார், என தகப்பனையாவது தாவதை எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிற எனக்கு பாத்திரங்கள்னு சொன்னார்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனை நமக்கு கொடுத்தது யாரு, தாயை நமக்கு கொடுத்தது யாரு, புரியுங்களா? தகப்பனையும் தாயும் கொடுத்தது கர்த்தர். இந்த வேளையில் கூட என்னுடைய மாமனாருடைய 5வது நினைவு தினத்தை நாங்கள் அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த வேளையில் கூட என்னுடைய மாமனாருக்கு நான் சொல்லக்கூடியது, மாமியாருக்கும் சொல்லக்கூடியது, எனக்கு நல்ல ஒரு அருமையான மனைவி அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பரிசாக, கிஃப்டாக அவர்கள் இந்த பூமியிலே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்காக நான் இந்த வேளையில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலேலூயா. அதனால்தான் நாங்கள் இந்த பூமியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடிந்தது. நல்ல அருமையான 3 பிள்ளைகளை பெற்று அவர்கள் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நடத்துவதற்கு கிருபை பாராட்டினது. புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்த தரலின் ஈவு என்று பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று பார்க்கிறோம். நல்ல மனைவி அமையாவிட்டால் வீடை கட்ட முடியுமா, இல்லை வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியுமா, ஒரு சாட்சி ஜீவியம் செய்ய முடியுமா? பணமோ பொருளோ அந்தஸ்து நமக்கு முக்கியம் இல்லைங்க, புரியுங்களா? நாம் கணவன் மனைவியாக கடைசிவரை வாழ வேண்டும். வாழ்வதற்கு கர்த்தர் நம்மோடு இணைந்து இருந்தால் தான், கர்த்தர் முதன்மையானவராக இருந்தால் தான். ஏன்னா நம்ம கூழ் இருந்தால் கூட அதுக்கு நம்ம மதுரமாக நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே அன்பு தான் முக்கியம், கர்த்தர் தான் நமக்கு முதன்மையானவராக இருக்கிறாரு. பணமோ பேரோ புகழோ அது முக்கியமில்லை. நீங்கள் அநேகர் பணம் காசு துட்டு பணம் தான், கணவனுடைய அன்பு என்ன 2வது புறம், பெற்றோருடைய அன்பு அது 2வது. ஆனால் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி கண்ணீரோடும் கவலையோடும் என அந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன நகைக்கோ என்ன பணத்திற்கோ நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்து நாங்கள் ஊழியங்களை உற்சாகம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாள் கூட நான் உற்சாகம் சொல்ல முடியும். ஒரு நாள் ஒருபோது என்னுடைய என்ன துணைவியார் பாஸ்டர் சீலா அவர்கள் நகை வேணுமே என்று கேட்டதே கிடையாது. நகைக்கு ஆசைப்பட்டதும் கிடையாது, நகை எனக்கு வேணும்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா சொல்லுவாங்க அடிக்கடி, எனக்கு தங்கம் தேவைதான், ஆனால் அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா தங்கராஜாவே எனக்குள்ளே இருக்கிறதுனால அந்த தங்கராஜா இன்னைக்கு அவங்கள தங்கமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறான். உலக முழுவதும் 165 தேசங்களிலே என லெட் ரீடு பைபிள் டுகெதர் என்ற வேத இந்த தலைப்பின் கீழாக 165 தேசங்களிலே ஜாய் டிவி, ஆர்க் டிஜிட்டல் டிவி, லைஃப் டிவியின் மூலமாக உலகமெங்கும் யூரோப்பிய தேசங்கள், மிடில் ஈஸ்ட் மற்றும் கனடா, அமெரிக்க தேசங்கள், என சவுத் ஈஸ்ட் ஏசியா, என இன்று ஈஸ்ட் ஏசியா எல்லா தேசங்களிலும் எங்களுடைய செய்திகள் சென்று சேர்வதற்கு நல்ல ஒரு கர்த்தரை முதன்மையாக வைத்த ஒரு மனைவி. ஆண்டவர் தான் முதன்மை, என வந்து கர்த்தர் தான் என்னுடைய அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அதனால் தான் கர்த்தர் தாளந்துகளையும் பரங்களையும் வல்லமையிலும் கொடுத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலேயே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதனால் தான் உங்களோட நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய கணவன் உறவு, மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் உறவினர்களை விட்டு பிரிக்கப்பட்டான். ஏனென்றால் கர்த்தர் தான் நமக்கு உற்றாரையும் உறவினரையும் தகப்பனையும் பிள்ளைகளையும் கொடுக்கக்கூடியவர், புரியுங்களா? அதனாலே ஆண்டவரை விட அதிகமாய் மற்றவர்களை நேசித்தால் அது நமக்கு விக்கிரமாக மாறும், புரியுங்களா? நம்மளே என்ன செஞ்சிடும், நம்மளே சொந்த கையால் நம்ம சூனியம் வைக்கிறது மாதிரி கர்த்தரை நீங்கள் முதன்மையாக வைக்காட்டி வேற ஏதோ வச்சாலும் அதுதான் உங்களுக்கு சூனியமாக மாறிவிடும், வாழ்க்கை சூனியமாக போய்விடும். அதனால் அன்பானவர்களே, உங்களிடத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஹிம்சை பெற்றுகிற பொழுது நீங்கள் இயேசு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். காலையில் எழுந்தால் கர்த்தரை உங்கள் கண்ணில் தெரியணும், இயேசப்பா தான் தெரியணும். கண்டவன் கண்டவள் தெரிஞ்சானாக்கா
வாழ்க்கை துக்கமாக கண்ணீர் கவலையாக போய்விடும். ஹல்லேலூயா. கண்டவே உங்களை வாழ்க்கையை கண்டதுண்டமாக்கி விடுவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்தான் உங்களுடைய முதன்மையானவராக, மேன்மையானவராக, என வந்து உயர்ந்தவராக வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கர்த்தரை மேன்மையானவராய் உயர்ந்தவராய் வைத்தவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனது கிடையாது, தோல்வி அடைந்தது கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தரோடு செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதுங்க. ஆண்டவரோடு செலவழித்து பாருங்க. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. அதனால தான் நீங்க அந்நிய பாஷை பேச பேச ஆண்டவரோடு பழகிறீங்க. ஆண்டவரோடு பழக பழக இதை செய்யுமா, இதை செய்ய, அதை செய், இந்த காரியங்களை செய்ய, ஏன்னா வெற்றிக்கான வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவரோடு நேரம் எடுத்து பழகி பாருங்க. நேசம் நேரம் கேட்கிறது, கர்த்தருடைய இருக்க பாசம் பாசம் பழக துடிக்கிறது. நேரம் எடுத்து ஆண்டவரோடு பழகி பாருங்க. ஏன்னா வந்து பாசம், ஆண்டவரோடு பாசம், கர்த்தரோடு பழகி பாருங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிவிடுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் உற்றாரை விட்டு ஆபிரகாம் பிரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி நாம் பிரிக்கப்படவில்லை என்றால் அதுவே நம்முடைய வாழ்வில் தோல்வியாக மாறிவிடும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் குழியிலே விழுவார்கள் அல்லவா என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலே இந்த உலகத்திலே எந்த மனிதனும் பூரணமற்றவன் கிடையாது. பூரணர் ஒருவரே, சற்குணர் பரிபூர்ண ஜீவனை தருகிறவர் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே உங்கள் இருதயத்தின் மையத்தில் இருக்கக்கூடியவராக, முதன்மையானவராக, மேன்மையானவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன செய்தாரு? உற்றார் உறவினர்களை விட்டு பிரிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக, உயர்வான அந்தஸ்தை விட்டு என பிரிந்து சென்றான் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஆதியாகமம் 14வது அதிகாரம் வசனம் 17 என்ன இதிலிருந்து 24வது வசனம் வரை பார்க்கின்ற பொழுது, ஒரு தடவை கெதர்லாகோமேரையும் சில ராஜாக்களையும் முறியடித்தான். உடனே யார், ஆபிரகாம் முறியடித்தான். அவன் யுத்தத்தில் வல்லவன். உடனடியாக ஒரு ராஜாவாகவோ ஒரு சக்கரவர்த்தியாகவோ ஆபிரகாம் நினைத்து ஆயிருக்க முடியும். ஒரு பேரரசனாக, ஒரு எம்பரராக, ஒரு கிங்காக இந்த கெதர்லோகமே சில ராஜாக்களை முறியடித்ததுனாலே உடனடியாக அவன் என்ன செஞ்சிருவான், ஆயிருக்க முடியும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் என்ன, ஆபிரகாமோ வெற்றி பெருமிதத்திலோ உயர்வான அந்தஸ்திலோ பேரிலோ புகழிலோ இருதயத்தை பறிகொடுக்காமல் மீண்டும் கானான் தேசத்துக்கு திரும்பி வந்து கர்த்தர் வை காட்டிய இடத்திலே காத்திருந்து கூடார வாழ்க்கையை விரும்பி எளிமையான வாழ்க்கையை நடத்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் ஏன்னா வந்து கர்த்தர் அழைக்கின்ற பொழுது ஒரு ஏன்னா வந்து சீனியர் பாஸ்டர் கீழர் அடங்கியிருக்கின்ற பொழுது உங்களை ஒரு ஊழியம் கொடுத்தா போய் சின்ன ஜெபிக்கின்ற பொழுது சில அற்புத அதிசயம் நடந்துச்சுன்னா என்னால் கூட அற்புதம் நடக்கிற அதிசயம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியாக மூத்த ஊழியருக்கு தலைமை போதவருக்கு அடங்கி இல்லாதபடி நானும் ஊழியத்தை செய்ய போகிறேன், தனியாக சபை இந்த சபையிலிருந்து ஆட்களை பிரித்து கொண்டு தனியாக ஊழியத்துக்கு செஞ்சு இந்த மூத்த போதகர் ஆவிக்குரிய தகப்பனுக்கு வேதனை உண்டாக்கி இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பித்த ஒருவர் கூட உருப்படியாக இருந்தது கிடையாது. புரியுங்களா? அடங்கி ஏற்றவேல அவரே ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்தை கொடுத்து அதை ஆரம்பித்து சிறப்பாக வெற்றியை சென்றவர்கள் கர்த்தர் நாமத்தை மகிமை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மூத்த போதகருக்கும் பெருமையை சேர்த்து கொண்டு வருகிறாங்க. புரியுங்களா? அப்போ இங்கே பார்க்குறோம், அவனுக்கு பெரிய பேரரசனாக ராஜாவாக மற வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபொழுது கூட அவன் பேரிலோ புகழிலோ எந்த பெருமைக்கும் இடம் கூடாதபடி கானான் தேசத்துக்கு திரும்பி வந்து ஒரு அடிமையைப் போல கூடார வாழ்க்கையை, எளிமையான ஒரு வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயர்வான அந்தஸ்தை உதறித்தள்ளினான். யாரு? ஆபிரகாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களில் வெற்றி பெறுகின்ற பொழுது பெருமை வந்து விடக்கூடாதுங்க. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன்மார்களாம் ஒருபோதும் சாகிற வரை உங்கள் வாழ்க்கையில் பெருமை வந்துவிடவே கூடாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமை உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது. பெருமை வந்து விட்டுச்சுன்னா நீங்களே உங்களுக்கு எதிராக புற்றீசலை போல எதிராளிகளை உருவாக்கி விடுறீங்க. உங்களை மேலே எழும்பாதபடி உங்கள் காலை பிடிச்சி ஏன்னா அவங்க கீழே இழுத்து போட்டுருவாங்க. புரியுங்களா? எப்படி பாருங்க, ஒரு நண்டு, ஒரு கூட நிறைய நண்டை ஒரு இந்தக்காரன் கொண்டு வந்திருக்கிறான், ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்துருக்கிறான். மீன் மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, இதுக்கேங்க கவர் பண்ணலை அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லைங்க ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னா அடுத்த நண்டு அது புக்கையில் பிடிச்சி இழுத்து போட்டுரும்,
அதனால இதுக்கு கவர் இல்லை தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கு ஒரு ஸ்டெப் முன்னேறி போனால் நம்ம கீழே இழுத்து போடுறதுக்கு ஏன்னா அடுத்து ரெடியாக இருக்கிறாங்க, இரண்டு அடி கீழே இழுத்து போடுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பெருமையாக நடந்து கொண்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு விரோதமாய் வேலை இடத்துல உங்களுக்கு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஏன்னா தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு விரோதமான ஆட்கள் எழும்புறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் பாதிக்கப்படும். அதனால் எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும் பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆபிரகாம் பெருமைக்கு இடம் கொள்ளாதபடி ராஜாவாகவோ அவன் பேரரசனாகவோ மாறாதபடி கானான் தேசத்துக்கு சென்று கூடார வாழ்க்கை வாழ்வதையே தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? உலக பற்றையும் ஆபிரகாம் என்ன செய்த பிரிந்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, நியாயமாக தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட ஆபிரகாம் தவித்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். சரிங்களா? சோதோமுடைய ராஜாவுடைய ஆட்களையும் பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு சென்று விட்டார்கள். கொள்ளையாடி கொண்டதை சென்றதை என ஆபிரகாம் அந்த கொள்ளையாடி கொண்டவர்களை என்ன செய்து அவன் பின்தொடர்ந்து போய் அந்த சோதோமின் ராஜாவை அவனுடைய ஆட்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். புரியுங்களா? அப்போ வரையும் விட்டு கொண்டு வந்த பொழுது சோதோமின் ராஜா என்ன சொல்றாரு? ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று ஆதியாகமம் 14 அதிகாரம் வசனம் 21-24 பார்க்கலாம். ஆதியாகமம் 14 வசனம் 21-24 சோதோம் ராஜாவினுடைய பொருட்களை எல்லாம் ஏன்னா அந்நிய தேசத்துக்காரங்க சுருட்டிட்டு போனாங்க ஆட்களையும். ஆபிரகாம் யுத்தத்திலே போய் அவர்கள் யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று பொருட்களையும் ஏன்னா ஆட்களையும் திருப்பி கொண்டு வருகின்ற பொழுது சோதோம் ராஜா சொல்கிறான், நீங்கள் ஏன்னா வந்து ஆட்களை என்று கொடுத்துட்டு பொருட்களை வைத்துக்கொள்ள என்று சொன்ன பொழுது அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு என்ன நான் என்ன ஆபிரகாமை என்ன சோதோமின் ராஜா தான் நானாக நான் தான் பொருள்களெல்லாம் கொடுத்து உன்னை ஐஸ்வரியவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலக பற்று பொருட்கள் உலக பொருட்களுடைய ஆசையெல்லாம் ஆபிரகாமுக்கு கிடையாதுங்க. ஒரு ராஜாவே அவ்வளவு பொருட்களை என்ன கொடுக்குறாரு, எனக்கு வேண்டாமப்பா, உன்னால் நான் வந்து பணக்காரன் ஆகிட்டு நீ என்னைக்காவது சொல்லிடுவா, அது அந்த பேரில் வேண்டாம், எனக்கு ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏன்னா என்ன அழைத்தவர் ஐயா, வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அவருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா வந்து உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ சார்ந்து இல்லைங்க, உங்கள் கையை கர்த்தருக்கு நேராக நீட்டுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தோன்னா கையை அப்படியே கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. கர்த்தருக்கு நேராக உயர்த்தின எந்த பிள்ளையும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்த கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், வானம் எனது சிங்காசன பூமி எனது பாதபடி என்று சொன்னவர், இந்த பூமியில் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர், உங்களை ஒருபோதும் கையேந்த விடவே மாட்டார். ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் வானத்துக்கு நேராக தன் கையை ஏந்தினார். சோதோம் ராஜாவுக்கு நேராக அவர் ஏந்தலை, அந்த பூமியில் மனிதனுக்கு நேராக அவர் ஏந்தலை, உன்னத தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தினால்தான் வானத்தின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாதாக இருந்தது என்று ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் பார்க்குறான். அந்த பூமியுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பூமி தான் தாங்கணும். இதே தாங்காமல் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுனாக்க எப்படி பாருங்க, அவ்வளோ பெரிய அவனுடைய சொத்து ஆடு மாடைகள் எல்லாமே இந்த பூமி தாங்க முடியாதாக இருந்தது என்று பார்க்கிறோம். காரணம், தன் கையை வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தர் உன்னதத்தை நோக்கி உயர்த்தினால தான். ஹல்லேலூயா. வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும், இவர்கள் தங்க பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். உலகத்தால் தன்னை கரையப்படாதபடி ஆபிரகாம் தன்னை காத்துக்கொள்வதற்கு உருத்தோடு கருத்தோடு உக்ரானத்தோடு உக்ரானக்காரனாக ஆபிரகாம் வாழ்ந்ததினாலே, உலகத்தால் தன்னை கரையப்படாதபடி வாழ்ந்து கொண்டதினாலே ஆபிரகாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதாரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை போல உருத்தோடு கருத்தோடு உக்ரானத்தோடு கர்த்தருக்காக வாழுங்க.
கர்த்தர்தான் உங்களுடைய ரிசோர்ஸ், உங்களுடைய சோர்சஸ், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் கர்த்தராக இருக்கட்டும். ஷார்ட் பீரியட் குயிக் எனிங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவையே கிடையாதுங்க. அதற்காக அநேகர் குறுக்கு வழியில் போய் பணத்தை சம்பாதித்து கண்ணீரோடு கபலையோடு ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு எந்த வேதனையும் ஆண்டவர் கூட்டார். நீதிமொழி 10:22 பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தராக இருக்கட்டும். ஆபிரகாம் அதில் உறுதியாக இருந்தான், தேவனே என்னுடைய ஆசீர்வாதம். அதனால் தான் உலக பொருட்களாலே தன்னை கருவைப்படுத்தாதபடி என கருத்தாய் உறுத்தாய் உக்கிரானத்துமாய் ஆபிரகாம் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் என்ன செய்தார், உரிமைகளை விட்டு பிரிந்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேராகுடைய மூத்த குமாரன் யார், ஆபிரகாம். ஆபிரகாம் மூத்த குமாரன் என்று சிரேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு உரியது. அதனாலே கர்த்தர் அவன் பாரு என்ன வந்து வாழையடியாக பரம்பரையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க கல்தேர் பட்டணத்தில் ஊரில். ஆண்டவர் அழைத்த பொழுது எங்கள் தாத்தாவுக்கு இவ்வளோ சொத்து இவ்வளோ நிலம், அதான் பாருங்கள் என்ன டக்ரிஸ் ரிவர் ஓடக்கூடிய அந்த படுகையில் அந்த கல்தேயர் ஊர் பட்டணம் இருந்திருக்குது. ஏதான் தோட்டத்தில் ஓடின அந்த டைக்ரிஸ் ரிவர் பாருங்க, அந்த ரவர் ஓடக்கூடிய அந்த பட்டணத்தில் அந்த படுகையில் இருந்து செழிப்புள்ள ஒரு பட்டணம். அவன் நல்ல ஒரு விவசாயியாக இருந்திருப்பான் நினைக்கிற தேராக. அவர்களுக்கு நிறைய விவசாயம் இருந்திருக்கலாம், நிலங்கள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட தன்னுடைய பிறப்புரிமை, தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை கூட என அவன் இழப்பதற்கு ரெடி என ஆயத்தமாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் பிரிந்து உரிமைகளை பிற உரிமைகளை எல்லாவற்றையும் அவன் பிரிந்து வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. நிலத்திற்கோ பூமிக்கோ கர்த்தரை நீங்கள் விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மண்ணான என்ன இந்த பூமிக்குடைய காரியங்களுக்காக மாணிக்கமான கர்த்தரை நீங்கள் விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் ஆபிரகாம் தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய பிறப்புரிமையை என கத்தருக்காக அவன் மாணிக்கமாக கண்ண கத்தருக்காக அவன் அதை விட்டதினாலே ஆபிரகாமை கர்த்தர் மாணிக்கமாக ஆண்டவர் உயர்த்தினாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எப்படியாக ஒரு வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை, உன்னதர் அழைத்த பொழுது உயர்ந்த என நோக்கத்திற்காக ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது அவன் வேறு விரிக்கப்பட்டான் என்று பார்த்தோம். ஆபிரகாம் வாழ்க்கையில் 7 காரியங்கள். உன்னதுடைய அழைப்பு வந்த பொழுது அவன் வேறு விரிக்கப்பட்டான். இரண்டாவதாக அவன் என ஊரை விட்டு தன்னுடைய கல்தேயர் பட்டணம் ஊரை விட்டு அவன் நினைச்சான் பிரிக்கப்பட்டான். மூன்றாவதாக ஊமை விக்கிரகங்களை விட்டு ஆபிரகாம் பிரிக்கப்பட்டான். விக்கிர ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி தன்னை உன்னத தேவன் தேவன் ஆவியாக இருக்கிறான், அந்த தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனை பின்பற்றும்படியாய் அவன் விக்கிர ஆராதனை விட்டு வெளியே வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக உற்றார் உறவினர்களை விட்டு அவன் பிரிந்து வந்தான் பார்க்கிறோம். ஐந்தாவதாக உயர்வான அந்தஸ்தை அவன் என வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிரியை வெட்டு விட்டு வருகின்ற பொழுது அவன் என்ன செய்திருக்கலாம், ராஜாவாகவோ சக்கரவர்த்தியாகவோ அவன் நினைத்தால் மாறியிருக்கலாம். ஆனால் அந்த உயர்வான அந்தஸ்தை தூக்கி எறிந்து விட்டு கத்தர் பின்னாக வந்தான் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக ஆபிரகாம் என்ன செய்தான், உலக பற்றை விட்டு உதறி வந்தான் என்று பார்க்கிறோம். உலகத்தினுடைய அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க என்ன வந்து செல்வங்கள் எல்லாவற்றையும் என்ன வந்து பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை நோக்கி தன் கரங்களை உயர்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா சோதோமின் ராஜா கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த பொருட்களை வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரை நேராக கரங்களை உயர்த்தினான் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக ஏழாவதாக உரிமைகளை விட்டு அவன் பிரிந்து வந்தான், தன்னுடைய பர்த் ரைட்ஸ் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து வந்தான், கர்த்தருடைய தேச அழைத்த தேசத்துக்கு வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் இந்த 7 காரியங்கள் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. அதனாலே கர்த்தர் அவனை நிரம்பி வழியும்படியாய் ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தகப்பனாய் விசுவாசத்தின் தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருச்சபையின் வித்தாக ஆபிரகாமுடைய வித்தாக திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்து என இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த கேட்ட சத்தியத்தின்படியாக என இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் 7 காரியங்களை பார்த்தோம். அதன்படியாக வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். கர்த்தர் என்ன வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாத்து
ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு தொடர் போதனையாக இருப்பதனாலே அவளோடு காத்து கொண்டு இன்னும் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவளோடு காத்து கொண்டிருங்க. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.